அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைக்கி இந்திய செய்தியும் சேர்த்து பார்த்தலாம். காஷ்மீர் பகுதியில் நடந்த நிகழ்வும் சேர்த்து பார்த்தலாம். அதற்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீடியோ பதிவு வந்து கிட்டத்தட்ட, அதாவது இந்த கலங்கியமானதுடையவர்கள், கொஞ்சம் பலவீனமானவர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. டைரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் என் மேலே பழியை போட்டுறாதீங்க தயவு செய்து. என்ன ஏன் இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இருக்குல்ல, வேர்ல்டுலே இதுதான் ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஃபிசிக்கல் ஃபைட்டு. ஃபிசிக்கல் ஃபைட்னா ஆன்லைன்லேயே சண்டை போட்டுக்கிற சண்டை இது. ரொம்ப ஒரு கொடூரமான சண்டை. ஸோ அந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசியிருந்தாங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க பாரு சண்டை, மிகப்பெரிய சண்டை. இதுதான் வந்து பதிவு செய்யப்பட்ட சண்டை, கிட்டத்தட்ட வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஒரு ஆன்லைன் ஃபைட் அப்படின்னா இதுதான். அவங்க அங்கே அடிக்க, இவங்க இங்கே அடிக்க, பயங்கரமான சேதாரம் இருக்குது ரெண்டு தரப்புலேயும். வந்து சேதாரம் அப்படின்னா அவங்க எந்த ஃபோன் கால் வச்சு பேசியிருக்காங்களோ அந்த ஃபோன் காலுக்கு மிகப்பெரிய சேதாரம். இருந்தாலும் பார்க்குறதுக்கே ரொம்ப ரணகலமாக இருக்குல்ல, அடி அப்படின்னு நம்மளையே வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கொஞ்சம் பலவீனமாக இருக்கும், கொஞ்சம் பார்க்காதீங்கிறதான் நம்மளையே அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா. அதுக்கான காரணம் அதுதான், இதுதான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆன்லைன் ஃபைட்டு இதுதான். இதுக்கு மேலே இன்னும் ஒரு பெரிய சண்டை யாராலையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் போட்டுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சண்டை உங்ககிட்ட காண்பித்த ஒரு திருப்தி இருக்கிறது. ஸோ மற்ற பதிவுகளை அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகலாம். வழக்கமான வேர்ல்டு டிசாஸ்டர் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம்ல. அந்த டிசாஸ்டர் அதாவது பேரழிவுகளை பார்த்தோன்னா, பிரேசிலில் நேற்று பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. திடீர் பொழிந்த மழைப்பொழிவு, அதாவது ஒரே நாளில் கிட்டத்தட்ட பொழிந்த மழைப்பொழிவு. அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவிலும் மிகப்பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு மழை தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த இரண்டு தாக்கம் தான் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. அது இல்லாமல் அமெரிக்காவில் அரிசோனா மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு புயல் மாதிரி ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் ஒரு கடுமையான புயல் தாக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மூன்று நிகழ்வுகள் நேற்றைய நிகழ்வுகளாக இருந்தது. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக தான் நடந்தது. மழைப்பொழிவு அதெல்லாம் சும்மா சாதாரணமாக நடக்கூடிய நிகழ்வுகள் தான். பிரேசிலில் கூட பெரிய அளவுக்கான இழப்புகள்லாம் இல்லை, பட் இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய இழப்புகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ அதை தாண்டி நம்ம இந்தியா நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, காஷ்மீர் பகுதியில் நேற்று உளவுத்துறைக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைக்கிதுங்க. சந்தேகத்துக்கிடமாக தீவிரவாதிகள் வந்து பதுங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோகர்நாக் அப்படின்ற ஒரு பகுதியில், இந்த கோகர்நாக் பகுதியில் உடனே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் படையும் இராணுவமும் இணைந்து ஒரு தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. அப்படி தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் போது திடீர்னு மறைந்திருந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, தாக்கல் நடத்துகிறான். அப்படி தாக்கல் நடத்தும் போது இரண்டு இராணுவ அதிகாரிகளும் ஒரு போலீஸ் உயர் அதிகாரியும் நம்ம இழந்திருக்கிறோம் நேற்று. மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் இந்தியாவில், மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு பார்க்கப்படுது. கர்னல் மன்பிரீத் சிங் அவர்கள் கமாண்டிங் ஆஃபீஸர், சேனா மெடல் வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு ஒய்ஃப், இரண்டு குழந்தைங்க வந்து இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா மேஜர் ஆஷிஷ் தான்சக் அவர்கள், இவங்களுக்கு 2-year-old டாட்டர், இப்போ தான் குழந்தைக்கு 2 வயசாகுது. அடுத்து மூன்றாவது யாருன்னா, இவர் தான் போலீஸ் உயர் அதிகாரம் சொல்லுங்க, டிஎஸ் முசமில் பாத் அவர்கள். அப்பாவும் வந்து ஜம்மு காஷ்மீர் போலீஸ் சர்வீஸில் இருக்கிறாங்க. இப்போ தான் 1 month ஆகுது, ஒரு குழந்தை பிறந்து 1 மாதம் ஆகுது. ஸோ இவங்க இந்த மூன்று பேரோட இழப்புகள் வந்து மிகப்பெரிய ஒரு இழப்புகள். திடீரென்று தீவிரவாதிகள் மறைந்திருந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட தீவிரவாதியோட தாக்குதல் இல்லாமல் இருந்தது. ஓரளவுக்கு ரகசிய தகவல் அளித்ததன் பேரில் கொஞ்சம், அதாவது இங்கே இருப்பானான்னு சொல்கிற மாதிரி கரெக்டாக செக்கிங் போகும்போது திடீர்னு எதிர்பாராதமாக சொல்லிட்டாங்க. இந்த கன் ஃபைட்டில் மிலிட்ரியோட டாக் ஒன்று இறந்து போச்சு. அந்த டாகுமே வந்து சுட்டாங்கன்னுட்டாங்க. கிட்டத்தட்ட அது 13-14 வருஷமாக வந்து மோப்பநாயாக இருந்து நிறைய கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இழப்புகள் வந்து மிகப்பெரிய ஒரு இழப்புகள், ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவித்துக்கொள்ளலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் நடந்த இந்த கடந்த 8 மாதத்தில் நடந்த பேரழிவுகளை ஒரு தொகுப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வரைபடத்தை பாருங்களேன். இந்த வரைபடத்தில் மேலிருந்து, அதாவது ட்ரவுட் அண்ட் ஹீட் வேவ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இடத்துல நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ளட்டிங் பார்த்திங்கன்னா 2 இடத்துல, இந்த எண்டும் அந்த எண்டும், ஒன்று கலிஃபோர்னியாவில் நடந்திருக்கிறது, இன்னொன்று வந்து நார்த் ஈஸ்ட்டு ஃப்ளட்டிங், அதாவது நார்த் சென்ட்ரல் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நடந்திருக்கிறது. அடுத்தது பார்த்தோன்னா மழை, அதாவது ஹெயில் ஸ்ட்ரோம் மாதிரி, ஆலங்கட்டி மழை மாதிரி அதிகமாக பொழியும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இடத்துல வந்து வந்திருக்கிறது.
ஹரிக்கன் சூறாவளி காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29லேருந்து 31ஆம் தேதி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவியர் வெதர் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பிளேஸில் அதுதான் அதிகமாக இருக்குது. இதை ஏன் நான் பர்டிகுலராக இந்த சமயத்தில் உங்களுக்கு காட்டுறேன்னு உங்களுக்கு தோணும், ஏன்னா இதுதான் அமெரிக்காவில் மிகப்பெரிய பில்லியன் டாலர் மதிப்புகளை இழக்க வைத்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை இல்லாத இழப்புகள்னு இருக்காங்க. ஓவராலாக நீங்கள் இந்த மேப்பில் பார்க்குறது எல்லாமே அமெரிக்காவில் இந்தளவுக்கான பாதிப்புகள், அதாவது கிளைமேட் சேஞ்சஸ்னால இந்தளவுக்கான பாதிப்புகள் இதுவரைக்கும் ஏற்பட்டதே இல்லை. அதனால தான் அமெரிக்கா கொஞ்சம் அந்த கிளைமேட் சேஞ்சஸுக்கு இறங்கி வந்து நிதிகளை வந்து அதிகமாக ஒதுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா சர்வே சொல்லப்படுறாங்க, இதுவும் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து நாம் என்ன பண்ணியிருக்கோம், டிசாஸ்டர் வந்து மற்ற எல்லா இதுலேயும் பார்க்குறோம், அமெரிக்காவும் சேர்ந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருப்பதனால் நிதிகளை ஒதுக்குவதற்கு அமெரிக்கா தயாராக இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல வரேன். அடுத்த விஷயம் என்ன, இட்டாலிக்கு வந்து அதிகமான அகதிகள் கிட்டத்தட்ட 4000 அகதிகளுக்கு மேலே வந்துட்டாங்க திடீர்னு சிங்கிள் ஷாட் அப்படின்னா திடீர்னு இந்த படகுலாம் படகு போட்டி வச்சா வருவாங்கல்ல அந்த மாதிரி ஃபுல்லாக கட 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 கடன்ட்டு அங்கங்கே திரும்பி பார்க்குற இடத்துலேருந்து ஃபுல்லாக வந்து சேர்ந்துட்டாங்க. திரும்பி இமிந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஆப்பிரிக்கா மக்களாக இருக்கிறாங்க, என்ன பண்ணுறேன்னே தெரியல. இப்போ இத்தாலிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா திடீர்னு இவங்களை கைது பண்ணி நாடு கடத்தவும் அவ்வளோ சீக்கிரம் முடியாது, ஏன்னா யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அது மாதிரி இருக்குது. ஏன்னா யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து மனிதாபிமான அடிப்படையில் முதல்ல உதவிகள் செய்யணும், அவளுக்கான தேவைகளை பூர்த்திகள் செய்யணும், அதுக்கப்புறம் தான் நாடு கடத்துகிற வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா யூரோப் யூனியன்லேருந்து பிரிந்து போன யூகேவாலே நாடு கடத்த முடியல, காரணம் இவங்க வந்து அந்தளவுக்கு சட்டத்தை ஸ்ட்ரிக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இத்தாலி ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தது, திடீர்னு அபகலிட்ட மாதிரி இந்த அளவுக்கு புற்றீசல் போல் அது வந்துட்டாங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் எங்கேப்பா போகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது அடுத்த சம்பவத்துக்கு காத்திருக்கிறது போல் நிறைய அகதிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து இந்த செய்திகள் ஆரம்பித்த காலத்திலிருந்து சொல்லியிருக்கோம், அகதிகள் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி அமெரிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உக்ரைனுடைய பைலட் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 3 மாதம் தானே, இந்த 3 மாதத்துக்குள்ளார ரெடி ஆகிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு ஏர் நேஷனல் கார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஹாப்பி மூடில் இருக்கிறாங்க உக்ரைன் தரப்பில். சீனாவில் என்ன பண்ணியிருக்காங்க, மர்மமான முறையில் அமைச்சர்கள் அடுத்தடுத்து காணாமல் போகிறாங்களாம். ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த கிங் யாங் அவர்கள் வந்து எங்கே போனார் என்ன ஆனார்னே தெரியல. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா இல்லை அவர் கொஞ்சம் லவ் உண்டாயிருச்சு, லவ் உண்டானதுனால ஒரு பொண்ணு வந்து கூட்டிகிட்டு ஓடிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் சொன்னாங்க. நம்ம கூட அதை நம்ம பேசணும், நம்ம இந்த கிங் யாங் அவர்கள் வந்து அப்போ கூட நம்ம பேசணும், ஏப்பா அவ்வளோ பெரிய அமைச்சராக இருக்கிறாரு, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்துருக்கிறாரு, இவர் போயிட்டு லவ் வருதுன்னா இத்த வெளிப்படையாக கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, கூட்டிகிட்டு அதுவும் ஓடுற அளவுக்கு என்னப்பா அதுன்னு இன்ன வரைக்கும் அவர் மர்மமாகவே இருக்கிறாரு. ஆள் கண்ணுக்கு சிக்கனாரா சிக்கலையா தெரியலையா. அடுத்து வாங்கி அவர்கள் திடீர்னு இடையில பதவியெல்லாம் கொடுத்தாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க, திடீர்னு வந்தார் போனார், கொஞ்சம் கொஞ்சமாக தென்பட்டார். அப்புறம் பார்த்தா ஆக்சுவலாக இந்தியா நடத்தின G20 உச்சி மாநாட்டுக்கு அவர் கலந்துருக்க வேண்டியது, அவர் அங்கேயும் இல்லை. நியூயார்க்கு இதில் வந்து சீனாவுடைய பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை சார்பாக கலந்துக்கிட்டாங்க, அதுலேயும் அவர் இல்லை. யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அங்கேயாவது கலந்துக்கிட்டார்னா அங்கேயுமே இல்லையா, மனுஷன் எங்கே போனார்னே தெரியலையா. கிட்டத்தட்ட ஹோமரஸ்டால் என்ன பண்ணார், ஒரு மர்ம முடிச்சியாக இருக்கிறதா. அதான் சீனாவில் வந்து அடுத்தடுத்த அதிகாரிகள், முக்கியமான அதிகாரி எல்லாமே வந்து அரங்கேறி கொண்டிருக்கிறார்கள்னு சும்மா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பத்திரிகையிலேருந்து நம்ம சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட சிஜிபிங் அவர்களே வந்து ஏன் G20 மற்ற எங்கேயும் வெளியே போக முடியாமல் இருக்காங்கன்னா இராணுவம் தனது கட்டுப்பாட்டுகளுக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா இப்போ தான் இவங்க வெனிசுலாவுடைய அதிபர் சிஜிபிங் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வெனிசுலாவுடைய அதிபர் 8 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி அரசல் புரசலாக இராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கிறது, கட்டுப்பாட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வர மாட்டாங்க, உடனே விசிட்டில் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் திடீர்னு வெனிசுலா உள்ளே வந்து பார்ப்பதற்கான இன்னொரு காரணங்கள் என்னென்னா, வெனிசுலா மீது பல்வேறு பொருளாதார தடைகளை போட்டு வச்சுருக்காங்க. இந்த தடைகளை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஆயில் என்ன ரொம்ப சீப் ரேட்டுக்கு வாங்கலாம் இல்லையா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தல எப்படியோ ரஷ்யாக்கிட்ட ரொம்ப சீப்பாக கேஸ் ஆயில் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இதையும் வந்து வாங்குவதற்கு கிட்டத்தட்ட பிளான் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் மனிதாபிமான அடிப்படை உதவிகள், தானியங்கள் மீதி பொருளாதார உதவிகள், இங்கே இருக்கிற கம்பெனி அங்கே போய் நிறுவ முடியுமான அளவுக்கான பேச்சுவார்த்தை. 8 நாள் அப்படின்னா சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு சைன். அதனால் வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு சீனாவை புகழ ஆரம்பி சுட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு சந்தர்ப்பங்க, ரெண்டு விஷயமா ரெண்டு ஆங்கிளில் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப பொருளாதார தடைகள் மிக்க உள்ள நாடு ஈரான், இந்த பக்கம் வெனிசுலா, இந்த பக்கம் பார்த்தோன்னா நார்த் கொரியா, இன்னும் ஒரு சில நாடுகள் இருக்கலாம். இதில் நார்த் கொரியா ரஷ்யா கிட்ட போகிறாங்க, வெனிசுலா இங்கே வராங்க,
ஒதுக்கி வைக்கப்பட்ட நாடுகள்லாம் அப்படியே புத்துயிர் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து எழுதுறாங்க பார்த்தியா. இதுவே அமெரிக்கானுடைய நம்ம நெகட்டிவ் ஃபேக்டாக கூட நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். என்ன பேச வந்தோம் நம்ம? சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்கள் காணாமல் போனதை பேச போய் எங்கே போய் சேர்ந்துருக்கேன் பாரு நான். சரி, வாங்கி அவர்கள் வந்து காணாமல் போனது ஒரு பரபரப்பான சம்பவம். இன்னொரு சம்பவம் கூட பேசப்பட்டதுங்க, இந்த G20 மாநாடு நடந்துச்சுல்ல, அப்போ வந்து சீனாவுடைய டெலிகேஷன் உள்ளே வரும்போது என்ன பண்ணால் ஒரு பேக் ஒன்று எடுத்து வந்திருக்காங்க, மர்ம பொருள் மாதிரி. மர்ம பொருளை வந்து கொடுப்பா, நாங்கள் ஸ்கேன் பண்ண கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நோ, நீங்கள் இதை தொடவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. யாராக இருந்தாலும் இங்கே ஏர்போர்ட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும், அப்படி எல்லாம் முடியாதுன்னு இருக்காங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணால் என்ன பண்ணான்னா, சரி நான் உங்களுக்கு அங்கே ரூமு ஒதுக்குறோம், நீ அங்கே போய் இருந்துக்கோங்கட்டாங்க. அங்கே போய் இருந்துட்டு சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை கூப்பிட்டு அந்த பேகை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி இவங்க உள்ளே வராங்க அப்படின்னாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தியா? ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னவாக இருக்கும். எதுக்காக சீனாக்காரங்க இதை வேணான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இவங்களுக்குன்னு தனி சேட்டலைட் நெட்ஒர்க் கனெக்ஷனுக்காக கொண்டு வரப்பட்ட பேகம் அது. அதுக்கப்புறம் இந்தியா மறுத்ததுனால உள்ள வந்தாங்களாம். பாரு, இங்கே ஏடாகுடமான வேலைகளை செய்வதற்கு வந்தாங்களாம் என்னென்னு தெரியல. இதுவுமே வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. இன்னொரு சீன விஷயம் என்னென்னா, நான் கிட்டத்தட்ட ரவிக்குமார் சோமு சேனலை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன். அதற்கு முன்னாடி இன்றைக்கி தைவான் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே கண்ணை தொடச்சிட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தா வெளியில் வந்து 68 PLA பீப்புள் லிபரேஷன் ஆர்மியோடய ஏர்கிராஃப்ட் பறந்துட்டுருக்கான். அடக்கடவுளேன்னு தலை சுற்றி பார்த்தா 10 வெசல்ஸ், பெரிய அளவுக்கு போர் கப்பல்கள் வந்து சுற்றி நின்றுருக்கான். இது இல்லாமல் 40 சின்ன சின்ன போட்டு மாதிரி வந்து நின்றுருக்கான் வெளியில். அட பாவிகளை கொஞ்சம் சேர்ந்து தூக்கிட்டா போச்சாடா சீனாக்கார வந்து பிடிச்சான்ற மாதிரி இன்றைக்கி பெரிய ஒரு பரபரப்பாகிடுச்சு. கிட்டத்தட்ட பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கிறது. சீனா தாக்கவே தயாராகிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இது விளையாட்டு செய்திகளாக உண்மையான செய்திகளாக நான் சொல்லி அலசி ஆராய்ஞ்சு நான் ரவிக்குமார் சோமு சேனலில் போடுறேன். ஒரு சில வீடியோ பதிவுகள் கிடைத்திருக்கு, நம்ம அதிலையும் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போது நிலைமைக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஆனால் சீனா வந்து தயார் நிலையில் இருக்கிறது, தைவான் பயந்து கொண்டு இருக்கிறதுபாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், அதை பற்றின செய்திகளை போடலாம். அதே சமயத்தில் இந்த சீனா என்ன பண்ணாங்க, என்ன பெரிய சீனா செய்திகளாக நிறையா வருதில்லை. நேற்று ஒரு டைலாக் கூட்டு இன்றைக்கி என்ன எந்த தாக்கு தாக்கிற சீனாவை அப்படின்னு நினச்சிடாதீங்க. சீனாவில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஐபோன் தடை விதித்தாங்களே அரசு ஊழியர்களுக்கு, திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இங்கே பாருப்பா நாங்கள் இன்னும் தடையை வந்து அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணல, சும்மா அப்படி பேசிகிட்ருக்கோம், அவ்வளோதான், எங்கள் டிஸ்கஷனில் இருக்குது அவ்வளோதான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேற்று கூட இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, இந்த டீசல் வாகனங்களுக்கு 10% GST போடலாமான்னு டிஸ்கஸ் பண்ணாங்களாம். பட் அந்த தகவல் வெளியே போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது இல்லையா? அதுக்கப்புறம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அமைச்சகம் வந்து நிதின் கட்காரி அவர்கள் வந்து மறுத்துட்டார் இல்லையா? அப்படிலாம் இல்லைப்பா, சும்மா நாங்கள் உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம், அது மாதிரிலாம் வரல, சும்மா ஒரு என்னுடைய ஐடியா அது அப்படின்னு சொல்லி முடித்தாரா? அதே மாதிரி தான் இங்கே சீனாவை என்ன பண்ணிட்டாங்க, அப்படிலாம் இல்லைப்பா இது என்னோடய ஐடியா, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, ஒருவேளை நம்மளோட உளவு தகவல்கள் காணாமல் போய்விடுமா என்று நாங்கள் ஒரு ரவுண்ட் டேபிளில் டிஸ்கஸ் பண்ணது, சட்டமே போட்டுட்டாங்கன்னு எழுதிட்டாங்க, தவறுனிட்டாங்க. கொஞ்சம் ஆப்பிள் நிறுவனத்தை கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் சீனாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள் முகத்தை விட அவாய் ஃபோன் வந்து பெரிய அளவுக்கான முகம் அதிகமாக இருக்கிறதா. நேற்று கூட ஒரு சில வீடியோ பதிவுலாம் பார்த்தேன், சீனாவுடைய ஃபோன் வாங்குறத விட அவாய் ஃபோனுக்கான கூட்டம் அதிகமாக இருக்கிறது. மேபி அவங்க திருச்சி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல, அதுவுமே நம்ம கொஞ்சம் விசாரித்து தான் சொல்லணும். அமெரிக்கா ஒரு வழியாக ரொம்ப நாள் ஆராய்ச்சி, பல லட்சம் கோடிக்கணக்கான நிதிகளை ஒதுக்கியிருக்காங்க யூஎஃப்ஓ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. அதை பற்றின முழுமையான ரிப்போர்ட்டை நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம். ஏன்னா பைடன் நிர்வாகத்தின் மீது பெரிய அரசல் புரசலான பேச்சு, பெரிய அளவுக்கு திட்டு, மக்கள் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இன்று பார்த்திங்கன்னா அமெரிக்க மாகாணத்தில் ஜார்ஜியா மாகாணம் இருக்கு இல்லையா, ஜார்ஜியா மாகாணம் வந்து அவசர நிலை பிரகடனப்படுத்திட்டாங்க. அவசர நிலை பிரகடனப்படுத்துறது இல்லாமல் மக்களால் வாழ முடியல, பல்லு கூட விளக்க முடியல, பேஸ்ட்லேருந்து எல்லாமே ரேட் அதிகம். இது நாங்கள் அதாவது பைடன் நிர்வாகம் ஆரம்பித்த காலத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசலோட விலை என்ன, இப்போ இருக்கக்கூடிய விலை என்ன சொல்லுங்கள், நீங்களே ஏற்றுக்க முடியாத அளவுக்கு விலையா? விண்ணில் இருக்கக்கூடிய விலையேற்றவங்க ஒருத்தர் கூட மாத சம்பளம் கையிலே நிற்கலை, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் பைடன் நிர்வாகம் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் போக்குறதுக்காக திடீர்னு அந்த வரிகள் எல்லாமே டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. வரிகளை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாகாணம் எதை வைத்து இயங்குகிறது, வரிகள் வைத்து தானே இயங்குகிறது, அப்படி எப்படி இயங்கும்னு சொல்லிட்டு அவசர நிலை பிரகடனப்படுத்திட்டாங்க.
இது குறிப்பாக ஜார்ஜியாவுடைய மாகாணம் வந்து அவசரநிலை பிரகடனப்படுத்துவதற்கான இன்னொரு காரணம் என்னன்னா, அதுக்கான சிறப்பு நிதிகளை ஒதுக்கி ஆகணுமா, அவசரநிலை பிரகடனப்படுத்திட்டாங்க அதற்காக தான் ஒதுக்கணுன்ட்டாங்க. இதை கேள்விப்பட்ட மற்ற மாகாணம் வந்து, ஐயா நானும் கொஞ்சம் அவசரநிலை பிரகடனப்படுத்திட்டேன் அப்படின்னா எனக்கு சிறப்பு நிதிகளை ஒதுக்குனா பரவாயில்ல நினைப்பாங்கல்ல. உங்களுக்கு கிளியராக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலம் வந்து அவசரநிலை பிரகடனப்படுத்தினா அதுக்கான சிறப்பு நிதிகள் ஒதுக்கணும்னு ஒரு சட்டம் இருந்து அப்படின்னா, இன்னைக்கு நல்லா நினச்சி பாருங்கள், எத்தனை சேட்டு அவசரநிலை பிரகடனப்படுத்தி எவ்வளோ அவசர நிதிகளை வாங்கலாம், அந்த மாதிரி அங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்க போல். அதனால் இப்படி ஒரு சட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வந்தோம், யூஎஃப்ஓ சொல்ல வந்தோம். சரி ஓகே, அந்த யூஎஃப்ஓ இருக்குல்ல அதை பற்றி நாளைக்கு பெரிய அளவுக்கு ரிவீல் பண்ணுறாங்களாம். அதாவது ஏலியன்கள் இருக்காங்களா இல்லையா, அந்த ஏரியா 51 என்ன தான் இருக்கிறது, உலகமே நம்பிக்கொண்டிருக்கிறது அந்த ஏரியா 51 நாங்கள் ஏலியன்களை வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றின முழுமையான தகவல்களை நாங்கள் கூறுகிறோம்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மெக்சிகோ உடைச்சிட்டாங்க. நம்ம தான் நேற்று நைட்டு ரவிக்குமார் சோமு சேனலில் பார்த்தோம்ல, மெக்சிகோ வந்து வெளியிட்டாங்க ரெண்டு ஏலியன் பொம்மைகளை வைத்து வெளியிட்டாங்க. பொம்மைன்னு வேறு சொல்கிறேன்னா படிமங்களை எடுத்து வெளியிட்டாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படிமங்களை எடுத்து வெளியிட்டுட்டாங்க. இது வந்து ஏலியன் தம்பா அப்படின்னாங்க. ஏற்கனவே அணுநாக்கின்ற கான்செப்ட்லாம் அந்த காலத்தில் நம்மளுக்கு ஏலியன்களுக்கு தொடர்பு இருந்தது. ஏலியன்கள் உருவாக்கப்பட்ட இந்த மனிதர்கள் தான்றமாலாம் சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சீனா மெக்சிகோ வர 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பனிமை வேறு கிடச்சிருச்சுன்னு சொன்னாங்களா, சும்மா விடுவாங்களா? அதுக்கப்புறம் அதுக்கான கட்டுரைகள் வந்து பெரிய அளவுக்கு வர ஆரம்பிக்கும். நம்மளும் கொஞ்சம் படித்து பார்த்துடலாம். நம்ம அடுத்த அப்படி என்னன்னா, லிபியாவில் வந்து அணை வந்து உடஞ்சது இல்லையா, டெர்னோ அணை. இந்த டெர்னோ அணை உடைஞ்சதற்கான காரணங்களையும் அதற்கான முழு விசாரணையும் வந்து உத்தரவிட்டிருக்கிறாரா நாட்டோட அதிபர். என்னப்பா என்ன பிரச்சனை, எதனால் உடஞ்சதுன்னு. ஏன்னா 30,000 மக்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அங்கேருந்து வெளியேற்றிருக்காங்க, 10,000 மக்கள் காணல. கிடைத்த டெட் பாடியை பார்த்தோன்னா இது வரைக்கும் அதிகபட்சம் 4,600 தான் சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேரழிவுன்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இம்ரான்கான் அவர்களோட சிறை தண்டனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1 கேஸா 2 கேஸா சொல்லுங்கள், அவர் மேலே இருக்குதாங்க. ஒரு 900 கேஸ், கிட்டத்தட்ட 1000 கேஸு பக்கம் இருக்கான். 1000 கேஸை ஒன்று ஒன்றா தூசு தட்டி உள்ளே தூக்கி போட்டால் அதே வந்து அவங்க பேரங்காலத்தில் வரைக்கும், அதாவது இவர் இறந்து அந்த ஆவியை கூட பிடிச்சி சிறையில் வைக்கிற அளவுக்கு இருக்குமா சிறை தண்டனை. இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்த கேஸ் என்ன பண்ணுவாங்க, தூசு தட்டி ஒன்று ஒன்றா போடுவாங்கல்ல, அது மாதிரி அங்கே எடுத்துக்கோங்க. என்ன வர கம்பேரிசன் அதிகமாக போகுது. சரி ஓகே, கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி அவருக்கு சிறை தண்டனை வந்து மேலே அதிகமாக தான். அதே சமயத்தில் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாங்க பாகிஸ்தானில், நவம்பர் மாதம் தேர்தலில் நடத்திடலாம்ப்பா, நாடு அமோகமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது, நல்லபடியாக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நவம்பர் மாதத்தில் தேர்தல் நடத்தி விடலாம் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னென்னா, நைஜீரியாவில் இந்த சட்டவிரோத சுரங்க தொழில் இருக்குங்க. சட்டவிரோத சுரங்க தொழிலில் 100 பேர் பிடிச்சாலாம். அது என்னப்பா சட்டவிரோத சுரங்க தொழில் அப்படின்னா, இங்கே எப்படிங்க இந்த கஞ்சா காசு கஞ்சான்ற மாதிரி கள்ளசாராயம்லாம் காசுறாங்கல்ல, இப்போ இல்லை, கவர்மெண்ட் வந்து டாஸ்மார்க் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நிறைய அங்கங்கே ஊருக்கு 2-3 பேர் வந்து சாராயம் காசுறவங்க இருப்பாங்க, ஒரு மாதிரி சட்டவிரோதமாக செய்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா லிபியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா எங்கே பார்த்தாலும் தோண்டனா வந்து அந்த தங்கம் வந்து கிடைக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் அப்படியே அதுக்கான மிஷினும் அது மீதி எல்லாமே இருந்தால் கொஞ்சம் தங்கத்தை எடுத்துடுவாங்களாம். கிட்டத்தட்ட 100 சுரங்கங்களுக்கு மேலே இருக்கிறதா, அதில் 22,000க்கும் மேற்பட்டவர் வந்து வேலை செய்கிறாங்களாம். ஆக்சுவலாக லிபியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முழுமையாக ஃப்ரான்ஸுக்கிட்ட விற்றுட்டாங்க. ஃப்ரான்ஸு தான் மொத்த சுரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மண் கூட யாருக்கு சொந்தம்னா ஃப்ரான்ஸுக்கு சொந்தம். அதனால் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரான்ஸோட அரசாங்கம் தான் ரெய்டு விட்டுருக்காங்க. இந்த ரெய்டில் மாட்டினது கூட யாருக்கிட்டனா ஃப்ரான்ஸோட போலீஸுக்கிட்ட தான் மாற்றிட்டுருக்காங்க, லிபியாவுடைய அரசாங்கத்துக்கிட்ட மாட்டல. அதனால் அவங்கக்கிட்ட அவங்கள ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தொடர்ல 22,373 கிலோகிராம் வந்து அவங்ககிட்ட வந்து பிடிச்சிருக்காங்களாம் தங்கத்தை. சப்ளையர்ஸ், அதாவது சப்ளை கிட்டேருந்து ரெடியாக போகிற அந்த தங்கத்தை வந்து ரெடி பொசிஷனில் இருக்கிறத வந்து பிடிச்சி வச்சுருக்காங்களாம். ஃப்ரான்ஸ் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்களான்னு 22,000 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் 100 பேர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் தயாராக இருங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. நைஜீரியாவில் பாரு, நைஜீரியாவில் இந்த அளவுக்கான வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஃப்ரான்ஸ் உள்ள இருந்து ஒரு கலக்கு கொண்டிருக்கிறது. ஐநானுடைய பொது செயலாளர் குட்ரஸ் அவர்கள் வந்து எப்பாடுபட்டாவது நான் என் தலையை அடமானம் வைத்தாவது கருங்கடலில் தானி ஏற்றுமதிக்கு நான் கண்டிப்பாக உறுதியளிக்கிறேன், பண்ணியே தீருவன்றாரு. அவர் தலையை அடமானம் வச்சாவது கண்டிப்பாக நான் முடிச்சிருவேன்றாரு. அதனால் உலக தலைவர்கள் வந்து ஓடி வாருங்கள், ஒன்று சேர வேண்டிய நேரம், என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளியுங்கள், ஏதாவது ஒன்று நம்ம பண்ணலாம், இதுக்கு மேலே நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க குட்ரஸ்னுடைய வேண்டுதல். ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகையில் நம்ம 2 விஷயத்தை பார்த்துடலாம். ஒன்று, நேற்று ரொம்ப அப்படியே மூச்சு முட்டை பேசினாங்க யூரோப்பிய யூனியனுடைய
தலைவி ஒரசர்லாம் வாண்டற லியான் தீப்பறி திருமுகத்தோட தங்கச்சி சும்மா அப்படியே அனல் பறந்ததே தீப்பொறி பறக்க பேசினாங்க நேற்று. அப்படியே அவங்க பேசும்போது அனல் கக்கியதுன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்கல்ல, அந்த அனல் கக்கும் போது பாருங்கள் ஒரு சில யூரோப்பியனுடைய தலைவர்கள் அதாவது எம்பிஸ்லாம் உட்காந்து என்னப்பா பேகு பின்னிட்டு இருக்கிறாங்க, எனக்கு பார்த்தோன்னே பெரிய சாக்காச்சு. ஏமா என்னம்மா பேகு பின்னிட்டு இருக்கீங்க, அங்கே பெரிய தலைவர் அனல் கக்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க, யூரோப்பியன் வளர்த்தணும், சீனாவை ஒழிக்கணும், ரஷ்யாவை ஒழிக்கணும், நம்ம வளர்த்தணுன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறேன்னா பேகை பின்னிட்டு இருக்கிறேன் நியாயமான அளவுக்கு பெரிய வயலில் இருக்குது. அப்போ இவங்க எந்த அளவுக்கு அவங்க பேச்சை சீரியஸாக எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து கமுந்தியே தூங்கி விட்டாரையா அப்படின்ற அளவுக்குலாம் போட்டிருக்காங்க. ஃபைனலாக ஒரு வீடியோ பதிவு, ஆக்சுவலாக இது அவங்கக்கிட்ட ஆரம்பத்திலே நான் காட்டணும் தான் நினச்சேன், இருந்தாலும் உங்ககிட்ட ஃபைனலாக காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் இந்த வாட்டர் மெலன் இருக்குல்ல, அந்த வாட்டர் மெலனை பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க அதுக்குள்ளே கஞ்சா வச்சு கடத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து வெஸ்ட் கொலம்பியாவில் பிடிச்சிருக்காங்க. வெஸ்ட் கொலம்பியாவில் எப்படி உங்களுக்கு தகவல் கிடைச்சிது, என்ன பண்ணாங்க தெரியல. நானும் ஆரம்பத்துலேயே என்னடா நடக்குதுன்னு பார்த்தா வாட்டர் மெலன் அழகாக அப்படி எடுக்கிறாரு, உள்ளே பார்த்தா கஞ்சாவை வந்து ஃபுல்லாக புதைச்சி வச்சுருக்காங்க, அதாவது வாட்டர் மெலனுக்குள்ளே. இது பார்த்தா யாருக்குமே எந்த சந்தேகமே வராது, இதுக்காகவே முழு வேலையாக இருந்து வாட்டர் மெலனை சுரண்டி சுரண்டி எடுத்து அதை ஃபுல்லாக இதை போட்டு பேக் பண்ணி கருமையாக பக்காவாக திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் யாரும் தகவல் கொடுத்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது, அங்கேருந்து ஏன்னா இன்ஃபார்மர் வச்சுருப்பாங்க, இன்ஃபார்மர் தான் யாரோ தகவல் கொடுத்து பிடிச்சிட்டாங்க. சரி, இது மட்டும் இல்லாமல் ஒரு சில வண்டிகளில் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா இருக்குல்ல ஃபுல்லாக உருட்டி அந்த சந்துக்குள்ளெல்லாம் கொண்டு போயிடுவாங்களே, இழுக்கு இழுக்க ஒரு ராடு மாதிரி எந்த அளவுக்கு வெளியே வருது பாருங்கள். அந்த வீடியோ பதிவு நான் இணைந்து காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஸோ அதை இரண்டுமே எந்த அளவுக்கு மனித மூளைகளை கசக்கி எப்படி இலீகலாக செய்யலான்ற அளவுக்கு திங்க் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு வீடியோ பற்றி உங்ககிட்ட காட்டியிருக்கேன். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல், நன்றி, வணக்கம்.